எனது பெயர் வந்து விநாயகர் வர்ணனுஷியா. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியோலை என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன். கடந்த 13 வருட காலமாக ஆரல் இண்டஸ்ட்ரீஸ் என்ற தொழில்நிலையத்தை நடத்தி வரேன். எனது தொழில் நிலையமானது தற்போது விருத்தியடைந்து காணப்படுகின்றது. எனது தொழில் நிலையத்தில் உணவு சார்ந்த உற்பத்திகள் செய்து வருகிறேன். அந்த உணவு சார்ந்த உற்பத்திகளில் வந்து மிக்சர், பகோடா, தட்டவடை, பூந்திலட்டு, இறால் சம்பல், மரவள்ளி பொரியல் இப்படியான 12 வகையான உற்பத்திகளை செய்து வரேன். பொருட்கள் வந்து நல்ல தரமானதாக இருக்குது. நாங்கள் வெளியில் போயிட்டு கேட்கும்போது வந்து உங்களோட உற்பத்தி நல்லா இருக்குது அப்படி கேட்டிருக்காங்க. நானே நிறைய வாட்டி கொண்டு போய் கொடுத்துருக்குறேன் எல்லாருக்கும். ஆரம்பத்திலேயே நான் ஒரு சின்ன நாய் எந்த முயற்சியிலேயும் எனது குடும்ப செலவு போகணுமன்றதுக்காக சுய தொழில் செய்யணுமன்ற ஒரு முயற்சி இருந்து வந்து கொண்டிருந்தது. சுத்தத்திலையும் சரி தரத்திலையும் சரி ஆரல் மிக்சர் கம்பெனியோட ப்ரொடக்ட் எல்லாம் ஓகேயா இருக்கும். அதுக்கு பிறகு எனக்கு அந்த தொழில் இன்னும் கூட கூட போய் எனக்கு ஒரு மனசில் ஒரு நல்ல நம்பிக்கை வந்துட்டுது. அப்போ நான் வாகனம் ஒன்று எடுத்து கூடின கடைகளை பிடிக்கணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணுமன்ற ஒரு ஆர்வம் வந்தால் போல 2018 ஆண்டு நீசிங்கில் தான் ஒரு மட்டா ஒன்று எடுத்தினாங்க. எடுத்து அதுக்கு பிறகு வந்து 9 பணியாளர்கள் வேலை செய்தவன். முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் எல்லாம் சேல்ஸுக்கு போகிற அளவில் வந்திருக்குது. ஆரல் இண்டஸ்ட்ரீட்டில் சுத்தமான சுகாதாரமான முறையில் பொருட்களை உற்பத்தி செய்கிறவர் நானும் இருக்கிறேன்னு பெருமை. உண்மையில் வந்து என்சிஐ நிறுவனத்தால் வந்து எங்களுக்கு ரெக்கார்ட் கீப்பிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷாப்புகள் செய்திருக்கிறேன். மற்றது வேறு ஃபேக்ட்ரியால் விசிட் பண்ணி கூட்டிக் கொண்ட காட்டி பஸ்ஸில் இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயே எங்களோட ஃபேக்ட்ரியிலே இருந்தால் ஒரு குறுகிய வட்டத்துக்குலான் இருக்கும். வேறு வேறு ஃபேக்ட்ரிகளுக்கு விசிட் பண்ணி பார்க்க தான் எங்களுக்கு சில ஐடியாஸ்கள் வரும். என்சிஐயின் இது கிடைக்க முன்னம் ஓரளவு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ அது கண்டிப்பாக ஒரு படி மேலே கூடி இருக்குது. நான் யூனிவர்சிட்டி கிராஜுவேட். நிறைய கம்பெனிக்கு போனால் அங்கே வந்து அவங்க வேலை தர மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறதுன்ட்டு அப்புறம் அப்படி ட்ரை பண்ணிவிட்டு இங்கே இந்த கார்டை வந்து நான் கரைச்சினேன். அப்போ அவள் சொன்னால் ஓகே வேலை கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் எங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் வந்து வேலை செய்யணும். 2 வருஷம் அவள் இங்கே வேலை செய்கிறதால எங்களோட ஃபேமிலின்ற வருமானத்தை நாங்கள் வீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில சாதிக்க முடியாதுன்ற எதுவுமே இல்லை. பெண்களாக இருந்த நாங்கள் நிறைய சாதிக்கலாம். சில பேர் வந்து சாதிக்க இல்லாத பெண்கள்னு சொல்லி சொன்னால் அடங்கி இருக்கோணும்னு யோசிக்கிறது என்ன பொருத்தம் மட்டும் இல்லை. அப்படியானதெல்லாம் விதிவிலக்குன்னு தான் நான் சொல்ல வருவேன்.